அன்பு ரசிக பெருமக்களுக்கு காந்தி சுப்பு ஆறுமுகத்தின் பணிவன்பான வணக்கம் என்னுடைய இந்த சேனலை ரசிகர்கள் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் அன்புரிமையுடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய தந்தையார் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்கள் சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிற தலைப்புல ஒரு அற்புதமான கதை எழுதி வில்லுப்பாட்டு மேடைகளில் உலகமெங்கும் சொல்லி வந்த ஒரு நல்ல கதை சுவாரஸ்யமான கதை அதைத்தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஒரு ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன் காந்தியவாதி தர்ம சிந்தனையாளர் ரொம்ப கண்டிப்பானவரும் கூட அவருக்கு மனசுல என்ன எண்ணம் தெரியுங்களா யாரும் எந்த குற்றமும் செய்ய கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா இருந்தாரு அதுக்காக என்ன செஞ்சாரு தன்னுடைய வீட்டுல மகாத்மா காந்தி படம் ஒரு பெரிய படம் வாங்கி வச்சு அதுக்கு கீழே ஒரு உண்டியல் வாங்கி வச்சு அதுல ஒரு வார்த்தை எடுத்துட்டு இருந்தார் ஒரு வாசகம் சத்தியமேவஜகத்தையே அப்படின்னு எழுதியிருந்தார் ஒரு கண்டிஷனும் போட்டிருந்தார் யார் எந்த குற்றம் செய்தாலும் சரி தெரிஞ்சு செஞ்சாலும் சரி தெரியாம செஞ்சாலும் சரி ஒரு குற்றத்துக்கு ஒரு ரூபாய் அதுல கொண்டாந்து போட்டுருணும் கோல்முட்டி வேலை யாராவது செஞ்சுட்டாங்க குற்றம் தானே அதுல கொண்டாந்து ஒரு ரூபாய் போட்டுருணும் கோவப்பட்டாங்க ஒரு ரூபாய் போட்டுருந்தோம் ஒட்டு கேட்டாங்க ஒரு ரூபாய் போட்டுடணும் பொய் சொல்லிட்டாங்க வேற மன்னிப்பே கிடையாது ஒன்று அதில் கொண்டாந்து போட்டாகணும் அதில் ரொம்ப கண்டிப்பா இருந்தார் சரி இப்படி கலெக்ஷன் ஆகிற பணத்தை எல்லாம் என்ன செய்வாரு அப்படின்னு நீங்க கேட்பீங்க காந்தி ஜெயந்தி மாதிரி நல்ல நாள் வருமில்ல அப்ப அந்த பணத்தை எல்லாம் எடுத்து அன்னதான மாதிரி ஏழைகளுக்கு அது இதுன்னு நல்ல விஷயங்கள் பண்ணிடுவார் இப்படியே அவருடைய காலம் ஓடிக்கிட்டு இருந்தது இந்த நல்ல மனுஷனுக்கு ஒரு முறை உடம்பு சரியில்லை பக்கத்து ஊருக்கு வெளியூருக்கு வைத்தியம் பார்க்க போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை மனைவி மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டார் நீங்க எதை மறந்தாலும் பரவாயில்ல இந்த உண்டியலை மறந்து விடாதீர்கள் குற்றமே செய்யக்கூடாது அப்படி தப்பி தவறி செஞ்சா கூட ஒரு குற்றத்துக்கு ஒரு ரூபா ரூபாய் போட்டாகணும் அப்படிங்கிற கண்டிஷனை மட்டும் ஞாபகப்படுத்திட்டு வைத்தியத்துக்கு கிளம்பி போனார் வெளியூர் போனார் நல்லபடியா சிகிச்சையெல்லாம் முடிஞ்சு ஆண்டவன் அருளால் நலமாக திரும்பி வந்தார் வந்ததும் மனைவி மக்கள் யாரையும் கூப்பிடல நேர போனார் காந்தி படத்தை கும்பிட்டார் அந்த உண்டியலை எடுத்து குலுக்கி பார்த்தார் அதுல சத்தம் இல்ல வீட்டுல குத்தம் இல்ல அதுல சத்தம் இருந்தது வீட்டுல குத்தம் இருந்தது இல்லையா அதனால எடுத்து குலுக்கி பார்த்தா என்ன ஆச்சரியம் ஒரே ஒரு ரூபா ஒன் ரூபாய் காயின் கடந்து குடுக்குன்னு அங்க இங்கே ஓடிட்டு கிடந்தது அவருக்கு சந்தோஷம் தாங்கல ஆஹா நாம ஒரு மாத காலம் இந்த வீட்டுல இல்ல ஒரு குற்றம் தான் நடந்திருக்கு பரவாயில்ல வீடு திருந்தி விட்டது இனி வீதி திருந்தும் நாடு திருந்தும் நானிலமே திருந்தும் அப்படிங்கிற சந்தோஷத்துல மனைவி மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டாரு மாடியில இருந்து பையன் இறங்கி வந்தா செருப்பு சத்தம் கேட்டது வீட்டுக்குள்ளேயே செருப்பான்னு கேட்காதீங்க எப்பவும் வீட்டுக்குள்ள செருப்பு போட்டுக்கிடுவான் வெளியே போகும்போது கட்டி போட்டுருவான் அப்படி ஒரு நல்ல பையன் அப்பா நடந்ததே வேற அப்படின்னா என்னடா அப்படின்னாரு அதிர்ச்சி ஆயி அதுல ஒரு ஐநூறு ரூபாய் வரைக்கும் சேர்ந்ததுப்பா எங்கடா பணத்தை அப்படின்னாரு எனக்கு தேவைப்பட்டு எடுத்துக்கிட்டேன் காலேஜ்ல எல்லாரும் எஸ்கஷன் போனாங்க நான் பணத்துக்கு என்ன செய்வேன் எனக்கு தேவைப்பட்ட பணம் ஐநூறு ரூபாயை அதிலிருந்து எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டதாகிய ஒரு குற்றத்துக்கு மட்டும் அதுல ஒன் ரூபி காயின் போட்டிருக்கோம்ப்பா இதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்டான் அவருக்கு என்ன செய்யனே தெரியல மகனே அருமை மகனே இது சத்தியமேவ ஜெயதே இல்லடா சாமர்த்தியமே வஜெயதே சில நேரங்களில் சாமர்த்தியம் சத்தியம் போல காட்சியளிக்கும் நம்பிவிடக்கூடாது அது எப்படி தெரியுங்களா கண்ணாடி சில நேரம் வைரம் போல ஜொலிக்கும் ஏமாந்து விடக்கூடாது அப்படிங்கிற தத்துவத்தை எல்லாம் எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் தான் மகன் புரிந்து கொண்டான் அப்படின்னு அப்பா அந்த கதையை சொல்லுவாங்க இந்த கதையை எழுதி தயாரித்து இந்த கதையினுடைய எல்லா பெருமையும் என்னுடைய தந்தையார் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களுக்குத்தான் உலக மேடைகளிலெல்லாம் சொல்லி வந்த கதை சத் அப்படின்னா உறுதியாக இருப்பது என்றும் இருப்பது அப்படின்னு ஒரு பொருள் அதுதான் அதுக்கு பொருள் ஆக இது போன்ற சத்தியமே விஜயத்தே அப்படிங்கிற கதைகள் எல்லாம் நம்ம என்னைக்கு நினைச்சாலும் நமக்கு நல்ல மார்க்கங்கள் கிடைத்துக்கொண்டே இருக்கும் நல்ல பாதைகள் நமக்கு தெரிய வரும் என்று சொல்லி மீண்டும் ரசிகர்கள் இது போன்ற நல்ல கதைகள் எல்லாம் நீங்க கேட்க விரும்புவீர்கள் நீங்கள் என்னுடைய சேனலை ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று அன்புரிமையுடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு ரசிகர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன்